ஆன்மீகம் வெறும் பேச்சல்ல, உள்ளுக்குள் உணரப்பட வேண்டியது. இது வந்து இன்னைக்கு இப்போ இந்த தலைப்பு வந்து யார் இன்னும் ஆன்மீகத்தை ஆரம்பிக்கவே இல்லை, ஆரம்பிக்கவே இல்லை. ஆரம்பம் எது? விழிப்பு நிலை தான் ஆரம்பம். விழிப்பு நிலையில உள்ள நிக்காதவங்க, உள்ள எண்ணத்துல எண்ணுபவன் பின்னாடி நிக்காதவங்க, உணர்ச்சியில உணர்ச்சி மயமா கோபப்படுறவன், சந்தோஷப்படுறவன், வெறுக்கிறவன், விரும்புறவன், நல்லவன், கெட்டவன் உணர்ச்சிகள்ல அது பின்னாடி நிக்காதவங்க ஆரம்பிக்கவே இல்லைங்க. எல்லாமுமே பழைய பதிவுகள்ங்க. நம்ம வந்து இங்க இல்லாத நாளே இல்லை. நம்ம வந்து மூன்று விதமான தேகங்களா இருந்திருக்கோம். என்ன தேகம்? அறியாமை தேகம். உண்மை என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. இந்த பிரபஞ்சத்தை உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பிரபஞ்சத்தை உண்மைன்னு நினைக்கிறவன உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அது ஒரு உணர்ச்சி. சத்தியத்தன்மையா உலகத்தை சத்தியமாகவும், அதை பத்தி அந்த உலகத்துல வாழற என்னை பத்தி நான் சத்தியமா நினைக்கிறதும், இது ரெண்டுமே கூட வந்து ஆழ்ந்த உறக்கத்துல இல்லைங்க. அதுதான் உள்கடை. தமிழ்நாட்டினுடைய சித்தாந்தம் என்ன? கடவுள்னா யாரு? உள்ள இருக்காருப்பா. எங்க இருக்காரு? தூக்கத்துல இருக்காருப்பா. நீயே தான்பா. உன்னோட தூக்கத்துல தான்ப்பா இருக்காரு. வேற விலங்குகள் தூக்கத்துல எல்லாம் இல்லப்பா. எல்லாம் தூங்குது. ஆழ்ந்த உறக்கத்துல பிரபஞ்சமே இல்லாமல், நீயும் உடம்ப ஃபீல் பண்ணாம, உயிரை ஃபீல் பண்ணாம, எல்லாமுமே ஒரு இருட்டுலையும் ஒரு சத்தமின்மையிலையும் இருக்குதுன்னு தான். அது என்ன இருப்பது? அதுதான் கடவுள் இருக்கு. வேற எங்கேருந்து நம்ம வரோம்? ஸோ எந்த இடத்துல நாம் வந்து உதிக்கிறோமோ அந்த இடத்தை நோக்கி, அந்த இடத்தை வந்து நோக்கி போதல்னா என்ன அர்த்தம்? இப்ப விழிப்பு நிலையில என்னவா இருக்கும்? அந்த இடமே இல்லை நம்மளுக்கு. எந்த இடம்? ஆழ்ந்த உறக்கமே கிடையாது. இப்ப என்னவா இருக்கும்? என் பேரா நான் இருக்கேன், என் உடம்பா இருக்கேன், என் உணர்ச்சியா இருக்கேன், என் எண்ணமா இருக்கேன், ஆசா பாசங்களா இருக்கேன், நல்லது கெட்டதுகளா இருக்கேன், முன்னேறணும்னு இருக்கேன், நான் இந்த உயிர் மாதிரி நினைச்சுக்கிறேன். பட் இந்த உயிர் கூட அங்க ஃபீல் பண்ணலையே. ஸோ அந்த உயிரை நோக்கி போறவங்க தான் வந்து ஆரம்பிச்சவங்க. மீதி எல்லாரும் என்ன? உடம்பு உயிர்லயே மாட்டிக்கிட்டாங்க. அது மாட்டிக்க வச்சது எது? பழைய பதிவுகள். பழைய பதிவுகள், தேக பதிவுகள், லோகத்தை பத்தி உலகத்தை பத்திய பதிவுகள், சாஸ்திரம், அதாவது நம்மளுடைய ஸ்கில்ஸ் இருக்கு இல்லைங்களா, திறமைகள், படிக்கிறது, படிக்கிறது, கலைகள்ல இருக்கிறது, தொழில் பண்றது, அப்படின்னு எல்லாம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏதோ ஒரு விதமான வாழ்க்கைக்கும், பணம் சம்பாதிக்கிறதுக்கும், வாழறதுக்கும் ஏதோ ஒரு விதமா கலைத்திறமை கொண்டவ மாதிரி, தொழில் திறமை கொண்டவன் மாதிரி, தொழில்கள் புரியற மாதிரி, படிப்பு மாதிரி, வித விதமா இருக்காங்கல்ல, எவ்வளவு தொழில்கள் இருக்கு அப்படின்னா, அவ்வளோ ரகமான சாஸ்திர வாசனைகள் எல்லாம் தான் வந்து தினம் வந்துட்டு போறது பேரு நம்மளுடைய விழிப்பு நிலை வாழ்க்கை. இதுக்குள்ள நீங்க உள்ள நின்றுகிட்டே இருந்தீங்கன்னா தப்பிச்சீங்க. உள்ள நிக்கணும். உள்ள எண்ணுபவன் பின்னாடி நின்னீங்கன்னா நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க, கரெக்டா இருக்கீங்க, சேஃபாவும் இருப்பீங்க. நீங்க ஒன்னுத்தையும் எழுந்துட மாட்டீங்க. அவன் பின்னாடி உங்ககிட்ட எண்ணுபவன் பின்னாடி நீங்க நின்னீங்கன்னா ஒன்னுத்தையும் எழுந்துட மாட்டீங்க. அதே மாதிரி உணர்ச்சி மயமா இருக்கிறவங்ககிட்ட நின்னீங்கன்னா இதையும் எழுந்துட மாட்டீங்க. இதுக்கெல்லாம் வந்து அனைத்து ஆன்மீக ரகசியம் அப்படின்றதுல வந்து என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதாவது காத்தால 10-14 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகள்லாம் வந்து அரை மணி நேரம் காத்தால தூக்கத்துலேருந்து எழுந்த உடனே வெறும் ஜஸ்ட் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். தியானம் கிடையாது, மந்திரம் கிடையாது, ஒளிய பார்க்கறது கிடையாது, உடம்பு உணர்ச்சியை பார்க்கறது கிடையாது, மூச்சை பார்க்கறது கிடையாது, வேற எந்த விதமான ஐடியாஸும் கிடையாது. ஐடியாஸ் வந்தாலே அவனை பார்க்கணும். அதே மாதிரி உணர்ச்சி மயமா அன்னைக்கு பண்றதெல்லாம் ஏதாவது வந்ததுன்னா அதையும் பார்க்கணும். இது வந்து குழந்தைகள்லேருந்து பண்ணலாம். ஸோ 10-14 வயசு வரைக்கிற குழந்தைகளுக்கு அரை மணி நேரம் காத்தால தூக்கத்துலேருந்து எழுந்த உடனே, அதே மாதிரி ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி அரை மணி நேரம், மற்றவங்க எல்லாரும் அபவ் 14 இயர்ஸு 1 மணி நேரம், 24/7 உள்ள
நீங்க எண்ணுபவன் பின்னாடியும் உணர்ச்சி மயமா இருக்கிறவன் பின்னாடியும் நீங்க நின்றுகிட்டே இருந்தீங்கன்னா அற்புதமான ஆன்மீகவாதியாக நீங்க மாறிட்டீங்க. இதுதான் ஆன்மீகம். ஏன்னா அது பேர் தான் ஆன்மான்னு பேரு. அதுதான் உள்ள கொண்டு போய் நம்மளை காமிக்கும். என்ன ஆகும், அச்சலத்தன்மை போல ஸ்டில்னஸ் வந்துடும் உங்ககிட்ட. ஒன்னத பாத்தீங்கன்னா ஒரு உணர்ச்சி மயமா இருக்கணும் பாத்தீங்கன்னா ஸ்டில்னஸ், ஒரு எண்ணமயமா இருக்கிறவனை பாத்தீங்கன்னா ஸ்டில்னஸ், அதுவே சைலன்ஸ். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ரொம்ப ஈஸிங்க, ஜஸ்ட் பண்ணுங்களேன். ஒரு ரெண்டு மூணு செஷன்ல எல்லாம் பவர்ஃபுல்லா உங்களுக்கு தெரியும், வேற லெவல் கான்ஃபிடன்ஸ் இது. சரிங்களா, இதோட முடிச்சுக்கிறேன். நல்லது.